வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டி சீரீஸோட செகண்ட் எபிசோடு வந்து பார்க்க போகிறோம். அங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி இது வந்து ஒரே இடத்துல இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த டீ எஸ்டேட் பார்த்துருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் போகும்போது இதை ஒரு பிளானாக வந்துட்டு பண்ணிட்டு போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்துட்டு இந்த டீ ஃபேக்ட்ரியில் இந்த டீ தூள் வந்துட்டு எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸே வந்துட்டு ஃபுல்லாக காட்டுவாங்க. டீ தூள் அந்த இலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரேயில் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த லீஃபெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல வந்துட்டு கன்வேயர் மாதிரி இருக்குது, இங்கே வந்துட்டு போட்டுறாங்க. அப்புறம் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த ப்ளோ இந்த பைப் மூலமாக கீழே வந்து கட்டருக்கு வந்துடுது. இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைப்பாக வந்துட்டு கட்டர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கட்டர்லேருந்து அப்படியே சின்ன சின்னதாக வந்துட்டு நம்மளுக்கு இது வந்துட்டு கட் பண்ணி பெரிய பீஸ் வந்து சின்ன பீஸு அந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி இந்த கன்வேயர் பெல்ட் மூலமாக ட்ராவல் ஆகி அப்படியே வருது. இந்த கூகி மிஷின் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அலுமினிய தொட்டி தான், நீளமாக லாங்காக இருக்கும். இதுக்குள்ளே அந்த இலைகள் வந்து துகள் வந்து போகும்போது சின்ன சின்ன உருண்டையாக வந்து கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபெர்மெண்டிங் ஃப்ளோரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாமே வந்துட்டு ட்ரை ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்துட்டு ஒரு ப்ரௌன் அந்த நேரத்துக்கு வந்துட்டு மாறிடும் ஏன்னா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக அந்த இது வந்துட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கிட்டே போகுது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் தான். இது மூலமாக அடுத்து கன்வேயர் பெல்ட் மூலமாக ட்ராவல் ஆகி அந்த டீ தூள் வந்துட்டு ஃபுல்லாக பேக்கிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. அது வந்து கீழே வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். மேலே கொஞ்சம் ஆள் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண டீலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக ஒரு டீ ஒன்று வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. டீ பேக்கிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷான டீ. ஓகே, இந்த பேக்கிங் ஏரியா டீ ஃபேக்ட்ரி விசிட் வந்துட்டு இதோட முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஏரியா தான், பட் ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ப்ராசஸ்ஸையும் நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனாக பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டீ தூளில் வந்துட்டு கவுண்டர் வச்சுருக்காங்க. சேல் கவுண்டர் வந்துட்டு ஃபுல்லாக வெளியே வந்துட்டு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இந்த டீ தூள்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒயிட் டீ, க்ரீன் டீ, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, லெமன் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இங்கே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கவுண்டர் வந்து வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வர மாதிரி இருக்கும். இது முடிச்சுட்டு அடுத்த ஏரியா இதோட கண்டினியூவாகவே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகலாம். Thank you.
டீ ஃபேக்ட்ரியோட கண்டினியூட்டியாக அப்படியே நம்ம வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கூடிய டைஸு, என்னென்ன சைஸில் வேணும் ஷேப்பில் வேணும் அப்படின்றது தனித்தனியாக அவங்க வச்சுருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு அலவுட் கிடையாது, வெளியே வந்துட்டு ஃபுல்லாக அந்த கண்ணாடி தான் கொடுத்துருக்காங்க, அது வழியே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் ஃபார்மில் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த பைப் வழியாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து அவங்க டையில் வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணிடுறாங்க, ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வந்து ட்ரை பண்ணிடுறாங்க உள்ளே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த நம்ம சின்ன சின்ன பால் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பால் மாதிரி சாக்லேட்லாம் ரெடி பண்ணுறாங்களா, அதெல்லாம் இந்த வந்துட்டு ரோலரில் வந்து ரெடி பண்ணுறாங்க. இங்கே ரெடி பண்ண சாக்லேட்ஸ்லாம் அப்படியே இங்கே ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேல் கவுண்டர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க இதில் சாக்லேட்ஸ்லையுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பால்லே ஏகப்பட்ட சேஃப் இருக்குது, ஒரு மாதிரி ஓவல் சேஃப் அவன்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஒயிட் சாக்லேட்டு இருக்குது, பிளாக் டார்க் சாக்லேட் இருக்குது, எது வேணால் வாங்கிக்கலாம். அதோடய ரேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்பிளேலே கொடுத்துட்றாங்க. நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ 100 கிராம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு போட்டு மேலேயே வந்துட்டு ஸ்கேல் வச்சுருக்காங்க, வெயிட் போட்டு உங்களுக்கு வந்து பில்லு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கீழே வந்துட்டு பில்லிங் கவுண்டருக்கு அங்கே போய் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்களோ அந்த சாக்லேட் வந்து கீழே வந்துடும், அங்கே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களாரும்.